పటంతో నామాని భ్రమద పరసింధ నిపతి కా స్మరంతో రూప కదయంతో గుణకతాకారంతో ఏ భక్తస్తోయి కలు రమం పరమమూన్ అకం దన్యాన్ మన్యే సమధిగత సర్వాలషితాన్ நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி பக்தனுடைய லட்சணமாக அவனுடைய திருநாமத்தை நம்ம பாடணும்னு ஆரம்பிச்சு ரூபம் தே வரதா குருவாயூரப்பனான பகவானை இந்த தசகத்துல மூன்று இடங்கள்ல நாம் கேட்கக்கூடிய வரங்களை அழிக்கக்கூடிய வரதனாக நமக்கு இருக்கார்னு வர்ணிக்கிறார் வரதா அப்படின்னு உடனேயே நமக்கு ரூபம் தே அவனுடைய ரூபத்தை நம்ம ஸ்மரிக்கணுமா அவன் எப்படி இருப்பான்னு நம்ம கண்ணமூண்டு தியானம் பண்ணோன்னு சொன்னால் அவன் குருவாயூரில் இருக்கக்கூடிய சுவாமி நமக்கு எப்படி காட்சி அளிப்பான் ரூபம் தே வரத அப்ப இவருடைய வார்த்தைகள் சுவாமி தேசிகனுடைய வார்த்தைகளோட ஒப்பிட்டு நாம் பார்த்தோமே ஆனால் இருபருதி மகுடமோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய ஸ்மரணை நமக்கு அவருடைய திவ்ய தரிசனத்தை எப்படி அளிக்கிறதுன்னு வர்ணிக்கிறாரா தவதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர் புறவுகழ்ந்த மகரமும் ஒரு உயர்ந்த திருமகள் ஒலிமருவின் மருவின் மண்ணு மகலமும் ஒருவரும் உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கழல் களும் அறிவினை இடை ஓங்கு புனலன மலை குணிஜ நின்ற மலையன மருளர விளங்கும் ஒழிஜன மலரஜன் உகழ்ந்த பயனன அருவில் உரைகின்ற உயிரன அடியவர் உகழ்ந்த அமுதன அருவரைகள் ஒன்றி அடி அருள் வரதாக நீ நின்ற பெருமஜே இந்த சுவாமியனுடைய ரூபத்தை இப்படி ஸ்மரிக்கணும்னு தேசிகர் சொல்றது நாராயண பட்டத்துரியோட ஒத்து போறது ரூபம் ரூபம்தே வரதா ஏ வரதராஜ பெருமாளே சூரியனை விட ஒளி வீசக்கூடிய கிரீடம் சந்திரன் போல ஒளி வீசக்கூடிய திருமுக மண்டலம் இருவகையாக பிரகாசிக்கக்கூடிய காதுகளிலே ஒன்றுக்கொன்று போட்டி போடக்கூடிய மகர குண்டலங்கள் மீன் வடிவத்திலே அமைந்திருக்கக்கூடிய கர்ண பத்திரம் ஒளிவிடும் லக்ஷ்மியால் கருணை மேலிட்டு உள்ள ஸ்ரீவர்ஷம் என்ற ஒரு மறுவுடைய மார்பும் சேத்தன அசேதனைக் கண்டு எங்கும் அடைத்துக்கொண்டு கொண்டு அவனை வெளியிலே சிற்றித்திருக்கக்கூடிய உத்தமமான உதரமான திருவயிறு உலகமே சரணடையக்கூடிய அழகான ஒரு திருவடிகள் நான்கு வேதங்கள் மும்மூர்த்திகள் ஒருவராக இவரது ரெண்டு திருவடிகளை ஒருமுகமாக தொழக்கூடிய காட்சி பாலைவனத்தின் நடுவே தோன்றிய நீரருவி போன்று உயிரை காப்பாற்றக்கூடிய குளிர்ச்சி மலைகளை தோற்றுவித்து வளைந்து போகும்படி செய்யக்கூடிய உத்தமமான மலைக்கும் மலையாக இருக்கக்கூடிய பெரிய மலை வெளியிருள் உள்ளிருள் ஆகிய அஜானத்தை போக்கக்கூடிய ஒளி நான்முகன் விரும்பிய அஸ்வமேதையாக பலனை ஜீவாத்மக்களுக்குள் உரையும் அந்தராத்மாவான பரமாத்மாவான நீ அடியார்கள் மிக விரும்பும் உய்வினை தந்தருளும் அமுதம் போன்ற அருளே வடிவெடுத்த ஸ்மரம் தோ ரூபம் தே வரத கதையும் தோ குண கா இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்குமோ இல்ல திருமுடியிலேந்து திருவடி வரைக்குமோ உன்னுடைய ரூபங்களை எல்லாம் நாங்க தியானிக்கணும்னு அழகா வர்ணிக்கிறாராம் இந்த ஸ்லோகம் இருக்க இந்த படந்தோ நாமணின்ற ஸ்லோகம் நாராயணியத்திலேயே உயர்ந்த ஒரு ஸ்லோகம் பலவிதமான பொருட்களை இது கொண்டது ஒரே ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தங்களை இவ்வளவு நாட்களை அனுபவிக்கணுமா நம்ம நினைக்கக்கூடாது காரணம் நாராயணியத்தில் நம்ம வேகமாக மேலோட்டமாக பார்க்க வேண்டிய ஸ்லோகங்களும் இருக்கு போல ஒரு பாசுரத்தில் நாம் இறங்கினோமே ஆனால் அதில் அவர் கூறியிருக்கக்கூடிய பக்தனான நம்முடைய நிலைமையை பற்றி அவர் சொல்றதுனால அவர் மேற்கோள் காட்டக்கூடிய பலவிதமான உதாரணங்களை நம்ம மெதுவாக அனுபவித்தாலும் விஷயங்களை விடாம அனுபவிக்க வேண்டியதுன்றது இது போன்ற ஸ்லோகங்கள்ல கண்டிப்பாக அந்த ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உட்பட வேண்டித்தான் இருக்கு அந்த வகையில ஸ்மரம் தோரூபம் வரதே கிருஷ்ணா குருவாயிரப்பா ஒரு வஸ்துவை நாங்க நினைச்சிட்டோன்னு சொன்ன அந்த வஸ்துவே எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஒருத்தர் எங்க கிட்டக்க ஒரு யானையை பார்த்தேளான்னு கேட்டா அடுத்த நிமிஷம் எங்கள் மனசு எங்க போகும் பெருசாக கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு யானையினுடைய உருவம் எங்கள் கண்ணு முன்னாடி வரும் ஒரு குதிரைனா அது முன்னாடி வந்து நிற்கும் அப்ப எந்தெந்த உருவத்தை எல்லாம் நாங்கள் காதில் கேட்குறோமோ அது காதில் விழுந்த அடுத்த வினாடியே அந்த உருவம் வந்து எங்க கண் முன்னாடி நிற்கக்கூடியதுன்றது எங்களுடைய மனது எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான ஒரு செய்கை அந்த வகையில தே கிருஷ்ணா குருவாயிரப்பா வரதா அப்படின்னு உன்னுடைய ரூபத்தை நாங்க ஸ்மரிச்சால் என்ன அர்த்தம்னா நினைச்சான் எப்படி ஒரு யானே நினைச்சா யானை முன்னாடி நிற்கிறதோ அதே போல நாங்க குருவாயிரப்பன் கிருஷ்ணன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்னு யாரை மாத்தி மாத்தி நினைச்சாலும் உன்னுடைய உருவம் எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது அப்ப அந்த உன்னுடைய உருவம் எப்படி இருக்கு வரத தோ குண கதூப உன்னுடைய அழகுல திளைக்கக்கூடிய ஒரு மோகனமாக இருக்குன்னு வர்ணிக்கிறாராம் அந்த உருவம் மோகனம் அது அழகு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பகவான்னு சொல்லும் போது நாம் இப்ப எந்த தளத்தில் பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக உள்ள ராஜகோபாலனுடைய ஆலயத்தில் நுழைஞ்சு வலம் வர ஆரம்பிச்சிருக்குமோ அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சன்னதியினுடைய சேவை பட்டத்திரி சொல்லக்கூடிய பகவானுடைய அழகான ரூபத்தை தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகளல் கமலமன்ன தாள் கண்டார் தாலேயே கண்டார்னு ராமச்சந்திரமூர்த்தியைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துறது ஆம் நாம் இப்ப தரிசிச்சு கோயில் மாயவரம் கும்பகோணத்திற்கு நடுவில் உள்ள தேரெழுந்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோமல் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்துக்காக நுழைந்து நாம் உள்ள இப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சற்றே அந்த விமானத்தை மேலே நோக்கினோமே ஆனால் ஆகா அழகான காட்சி சீதையினுடைய கல்யாணத்தினுடைய ஒரு காட்சி ராமன் விஸ்வாமித்ர மகரிஷி அருகிலே நிற்க கையால் எடுத்தது கண்டனர் காதால் இற்றது கேட்டனர் என்று அந்த வில்லை வளைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஒரு காட்சி உடனே ஜனக மகாராஜாவானவர் தான் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு சீதைக்கும் ராமனுக்கும் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்து லக்ஷ்மணன் பக்கத்தில் இருக்க கன்னிகாதானம் செய்யக்கூடிய காட்சி அது மட்டுமா அதிலிருந்து ஆரம்பித்து ராமாயணத்தின் உத்தமமான ஒரு பூர்த்தியான பட்டாபிஷேக திருக்கோலம் சீதை ராமர் அந்த ஒரே ஆசனத்திலே அமர்ந்திருக்க லக்ஷ்மணன் சத்ருக்னர்கள் அருகில் இருக்க அனுமான் கீழே அமர்ந்த திருக்கோலத்தோடே ராமனுடைய பட்டாபிஷேக காட்சியை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானத்தை தரிசித்து சற்றே சன்னதியை நாம் நோக்கினோமே ஆனால் அதே கம்பீரத்துடன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இங்கு நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்றார் அவருடைய கோதண்டத்திலே இருக்கக்கூடிய அம்பானது மற்ற ராமச்சந்திர மூர்த்திகளத்திலே மற்ற திருக்கோயில்களிலே அம்புரா தூணி என்று சொல்லக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய தோளிலே அந்த அம்பானது அம்புரா தூணிக்குள் இருக்கும் இங்கோ அந்த அம்பானது தரையிலே குத்திக் கொண்டு அதையும் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இங்கு அடைகின்றோம் கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு தைரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் என்று கருணையே பொழியக்கூடிய அழகான கண்களோடு இங்கு நிற்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஸ்மர்தோ ரூபே நமக்கு இந்த பட்டத்திரி கூறிய அழகான வார்த்தைகளை நினைவுபடுத்த அருகிலே சீதையும் தாமரையே கையிலே ஏந்திக்கொண்டு எம்பெருமான் பின்பு பிறந்தானும் உளன் என்ற லக்ஷ்மணன் மூலமூர்த்தியாக இங்கு அருகிலே இருக்க புனர்மசூ நட்சத்திரத்திலே இவருக்கு விசேஷமான திருமஞ்சனங்கள் இங்கு நடைபெறுவது வழக்கம் என்று இங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் கூற நாம் திவ்யமான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனத்தை அடைந்து பட்டத்திரை வர்ணிக்கக்கூடிய இந்த பகவானுடைய அழகுக்கு ஒத்த ஸ்லோகத்திற்கு திரும்பினோமே ஆனால் வரத கதையுண கதே பக்தலுரமும் தே பரமூனு கிருஷ்ணா வரதா நீ தேவாதி தேவன் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தவர்களும் அடைவதற்காக குருவாயூரை நோக்கி வருபவர்களும் சரந்தோயே பக்தாக கூட்டம் கூட்டமாக பக்தர்களெல்லாம் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகினாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆண்டாளுடைய பாசுரம் இவர் அழைக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு எவ்வாறு ஒத்து வருகின்றது போகவர்கள் போகிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வாறு செல்லக்கூடியவர்களை நான் நிறுத்தி வைத்துவிட்டு போவான் போகினாரை காத்து உன்னையும் அழைத்துக் கொண்டு செல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்ற ஒரு தோழியை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை இவர் சமஸ்கிருதத்திலே சொல்லுகின்றார் சரந்தோயே பக்தாகா தொய்களு ரமந்தே பரமமூனு அப்போது யாரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கின்றோம் வரதா அந்த வரதனுடைய வார்த்தைகளையே ஆண்டாள் நாச்சியாரும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று இந்த பாசுரத்திலே அவர் நிற்கின்றாளாம் அந்த அளவிற்கு அந்த பக்தர்களெல்லாம் உன்னை தியானித்துக் கொண்டு உன்னுடைய திவ்ய சேவையிலே சர்வாபிஷ்டங்களையும் அடைந்து தொய் கலுரம்தே பரமமோனு அமூன் பரம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார் அந்த பக்தர்கள் மட்டும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைய வருத்தம் ஓட வருதரும் கலவிஜே கருதி ஓடினேல் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து கண்ணா நாடினேல் நாடி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராஜனாயண்ணோ நாமம் சருந்தோகே பக்தா காத்வை கொலோம் ஆண்டாள் மத்திரமல்ல பெரிய திருமொழியிலே திருமங்கை மன்னனுடைய வாக்கும் பட்டத்திரையோடு ஒத்துச் செல்கின்றதாம் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு சென்று பக்தர்களாக நாம் அவனை வழிபட வேண்டிய விடமிருக்கின்றதே உன்னை நிருந்தே நான் வாடினேன் வருந்தினேன் உன்னுடைய சிந்தனையை வைத்துக் கொண்டு வரதா உன்னுடைய சன்னதியை நோக்கி ஓடினேன் இங்கு வந்து உணர்வினும் பெரும் பதத்தால் உன்னுடைய பெருமையை நான் தெரிந்து கொண்டேன் என்று நாராயணனான அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவத்தை மகான்கள் எவ்வாறு உச்சரிக்கின்றார்களோ அந்த பெருமையிலே நான் திளைத்தேன் சரு பக்தாக குருவாயிரப்பா இவர்களெல்லாம் நான் வெளியிலே மற்ற தெய்வங்களை பற்றி பேசியவர்கள் குருவாயூரிலே உன்னிடத்திலே ஓடி வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா என்ற கேள்வியை பக்தத்திரியை எழுப்பி அந்த பக்தர்கள் யார் யார் என்று குருவாயிரப்பன் கேட்க அவர் சொல்லக்கூடிய பதிலை இதே ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் கேட்கலாம்